வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே வணக்கம். சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஃபன்னி சிங்கர்ஸ் வீடியோஸ்லாம் போட்டு ரொம்ப நாளாயி போச்சு. இது எத்தனாவது பாட்னு எனக்கு சத்தியமா தெரியல. போயிட்டு முன்னாடி எல்லாம் எத்தனை பாட்டு போட்டிருக்கேன் பார்த்துட்டு இதுல டைட்டில் மென்ஷன் பண்றேன். சரி, வளவளன்னு பேசாம டைரக்டா பாத்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் ஆடிஷனுக்கு போயிடலாம். இங்க பாடுறதுல இந்த ஹெட்செட்ல வேற கேட்கணுமா? சரி, எனக்கு வேற வழி இல்ல. நீங்க யாராவது ஹெட்செட் போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அக்ரூமம் பண்ணி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆள் யாருப்பா, உங்க அழகான வாயை திறந்து பாடுங்க. தெலுங்கு வெர்ஷன், இவர் தெலுங்கு போல இருக்கு. சரி பாடுங்க, கேப்போ எப்படி பாடுறீங்கட்டு. நாகராஜன்னையா வேற லெவல். நந்தினி மோகினி நின்னே ஜனகனே ஜனகிச்சு ஜஞ்சிக்கு ஜஞ்சிகிலே ஜனகணமனகத்தில வருது. இந்த பையன் பாக்கிறதுக்கு நல்ல பையனா தான் இருக்கான். இவ ஒழுங்கா பாடுவான் நினைக்கிறேன். அந்த பயம் வந்து அந்த தேன் வழிபாட்ட தப்பு தப்பா பாடுறது கூட பிரச்சனை கிடையாது வச்சுங்களா. ஆனா இடையில அந்த மியூசிக்கே அவனே வாயால போற பாத்தீங்களா. எனக்கு கூட கட்ட வரல. சரி, நீ பாட்டு கட்டி பண்ணு. என்னடா பண்ற பாட்டு பாடுற இடையில மியூசிக் கொடுக்குற. ஓகே, இப்ப கடைசி ஏதோ பண்ணி என்ன பண்ணது? நீ ஒரு ஆளுனே வந்து நிக்கிற கண்ணால உன்னை இப்ப பாக்குற. ஐயோ, இதுக்கு நான் என்னத்த நான் சொல்லுவேன். ஆல் தி பெஸ்ட். இவ யாரப்பா, அவன மாதிரியே இருக்கடா இவனும். நீ ஏதாவது உனக்கு ஏதாவது பண்ணு. அழகே அழகே உன்னை மனைவியாக்கவா, கணவனை கையா குடிக்கணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும். என்னடாப்போ, உனக்கு வயசாவது ஒரு 10 வயசு ஒரு 12 வயசு இருக்குமா? மனைவியாக்கணும், கணவனாகணும், கண்ணத்துல உமா கொடுக்கணும். அவனுக்கு 7 கணத்தை வயசாகி இன்னும் ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்கேன். இவனுக்கு இப்பவே பார்த்தீங்கன்னா மனைவியாக்கணும், கணவனாகணும், உமா கொடுக்கணும். ஏன்டா வைத்தறிச்சல குட்டிக்கிறீங்க? போடா. சோத்துலயா தக்க சோத்துலயா, என்னடா பண்றீங்கன்னா வாய்க்கு வந்தது எல்லாத்தையும் அடிச்சு விடுறத. இந்த பாட்டு எழுதுறவங்கன்னா அதை கேட்டாங்கன்னா தூக்கு மட்டும் சித்திர. இவங்களுக்கு என்னடா, நான் ஒரு வார்த்தை எழுதிருக்கேன், இவனும் ஒரு வார்த்தை மட்டும் பாடிட்டு இருக்காங்களேட்டு. இவர் என்ன பண்ண கத்துட்டு இருக்காரு தெரியல. சரி இருங்க. வேற லெவல்ல பாரு. அவர் பாடுறது கூட பிரச்சனை கிடையாது, அந்த பாட்டு உள்ள வரிகளுக்கு ஏத்த மாதிரி தன்னை ஒரு கம்பீரமா தான் ஒரு வீரமானவா அப்படின்றத பிரதிபலிக்கிறாரு பாருங்களேன். முடிஞ்ச வரைக்கும் அங்க தென்ன விட்டு
தலையில் ஏத்தி வச்சு கொண்டாடும். உடனே இப்படி திருப்பிடாரு, கெத்து வேற லெவல் தலைவா. ஆஹா, இவர் நம்ம கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான பாலாசஜி. எந்த ஒரு பாட்டு வந்தாலும் சரி நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸாக பாடி போட்டுருவாரு. இவர் பாடுறதுக்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபேன் பேஸ். சரி, இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்த பா ரெக்க துடிக்குது அந்த பாட்டை பாட போறாரு. நிறைய பேருக்கு அந்த பாட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இவர் ஸ்டைலில் இவர் பாட போறாரு, அதையும் கேட்போம். பறக்க பறக்க துடிக்குது, பழக பழக பிடிக்குது, பழைய ரேணங்கள் மறக்குது, பெந்தோக வருது, பறக்க பறக்க பழக பழக பழைய ரேணங்கள் பெந்தோக வருது. எனக்கு அவர் எந்த அளவுக்கு பாட்டு பாடுறதுல லெஜெண்டா இருந்தா பாடும்போது பாத்தீங்கன்னா கரெக்டா இந்த இடத்துல மியூசிக் வரும், இங்க நம்ம பாட கூட சொல்லிட்டு கேப் விடுறாரு பாத்தீங்களா, அந்த கேப்ப நான் ஃபில் பண்ணிட்டேன். கருமத்தே அது எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு செம்ம ஹிட்டான ஒரு சாங். அதை தூக்கி போட்டு கொத்து புறாடு மாதிரி கொத்தி வச்சுட்டாரு மனுஷன். இவரே பார்த்தீங்கன்னா இன்னும் ரெண்டு பாட்டு வேற பாடி வச்சிருக்காரு. அந்த ரெண்டு பாட்டுலேருந்து ஒரு சின்ன கேம். ஓகே, ஒன்றும் இல்லை, அந்த ரெண்டு பாட்டு இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அது என்ன பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் சாங் நீ பல்லி அத்தே சேகா. தீபாலன்னி அற்பே சேக்க அந்தரி புத்தி வங்கர புத்தி. கண்டுபிடிச்சிட்டீங்களா? திருப்பி இன்னொரு டைம் அந்த பாட்டு ஒரு மெயினான போர்ஷன் கேப்போம். ஓகே தலைவா பாடுங்க. தீபாலன்னி அற்பே சேக்க அந்தரி புத்தி வங்கர புத்தி. ஊ அண்டாவா மாமா, ஊ அண்டாவா. இப்ப கண்டுபிடிச்சிங்களா? ஓ சொல்றியா மாமா, ஓ சொல்றியா மாமா, அந்த பாட்டு தான் பாடிட்டு இருக்க நம்ம தலைவர். ஊ அண்டாமே பாப்பா, ஊ அண்டாமே பாப்பா, ஊ அண்டாவா மாமா, ஊ அண்டாவா மாமா. அந்த பாட்டுல பாத்தீங்கன்னா சமந்த ஒரு ஹம்மிங் கொடுப்பலாம். அந்த ஹம்மிங் எல்லாம் பாட்டுல கொடுத்து வச்சிருக்காரு. அத்தே சேகா. ஐயோ கடவுள், இவரு கூட சேர்த்து நம்மளும் லூஸ் ஆயிடுவோம். இருங்க, ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கு, இன்னொரு பாட்டு இருக்கு. ஓகே, அதுவும் கேம் தான், கண்டுபிடிங்க. லவ் எல்ஃபென்ட் லவர் தொடரேமோ, முத்து தந்தால் தொகுமு தொடரேமோ, அப்படம் குண்டல பத்ரம் ரேமோ, ரேம் போக்கரேமோ. நான் கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிங்களா? அப்படம் குண்டல பத்ரம் ரேமோ, ரேம் போக்கரேமோ. அப்பள இதயங்கள் பத்திரம் ரேமோ, ரேம் போக்கரேமோ. அந்த படத்தை தான் பாடிட்டு இருக்காரு. நித்ரனு தர்மே டிராகன் ரேமோ, கோலு பெச்சி சென்டன் ரேமோ, ரெம்பல் ஹாக்கோ ரிங்டன் ரேமோ, ரேம் போக்கரேமோ. ஒழுங்கா பாடணும் சரியா? பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கறக்கவா முடியும். பசுவின் சோகமான பாட்டு தான் பாடுறாரா? அவரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அவன் மனசுல இருந்து ஆத்மாத்மா பாடுறாரு. நானும் சோகம் இருக்க ட்ரை பண்றேன், ஆனா முடியல. ஒரு மதுரக்கினாவின் ஆசகளால் ஒரு பொன்பல நீயும் ஏகப்பட்டிங்கர்ஸ்லாம் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள்லாம் பார்த்து ரசிச்சிருப்போம். சொல்லுங்க அடுத்த சூப்பரான வீடியோ பார்க்கலாம். டாடா.